அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக. அல்லாஹுவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே சமீப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லித்தந்த அற்புதமான உதாரணங்கள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சம்பந்தமான எந்த செய்தியை சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் நல்ல அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா தீமையான அமல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்றைய தினத்தில் என்னென்னவெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருளை நிறைவாக தருவதற்கு காத்திருக்கின்றானோ அந்த எல்லா அருள்களையும் நிறைவாக பெற்று வாழும் சீதேவியரின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக என்ற துஆக்களோடு, ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால், இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசல்களிலேயும் மலக்குமார்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுகின்றான். அந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசலிலேயும் நின்று கொண்டிருப்பார்கள். அப்படி நின்று கொண்டு அவர்கள் யார் முந்தி வருகின்றார்களோ அவர்களுக்கு தோதுவான சில நன்மைகளை எழுதுகின்றார்கள், பிந்தி வருவர்களுக்கு தோதுவான சில அமல்களை எழுதுகின்றார்கள், அதற்கும் பிந்தி வருபவர்கள், அதற்கும் பிந்தி வருபவர்கள், அதற்கும் பிந்தி வருபவர்கள், இவ்வாறாக ஐந்து கட்டமான அமல்களை பதிவு செய்கின்றார்கள். யார் முந்தி பள்ளிவாசலுக்குள்ளாக வருகின்றார்களோ அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வரை ஒட்டகையை குர்பானி கொடுத்த நன்மையை பதிவு செய்து வைத்து விடுகின்றார்கள். அதற்கு பிந்தி வரக்கூடிய அந்த மக்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை அந்த மலக்குமார்கள் பதிவு செய்து வைத்து விடுகின்றார்கள். அதற்கும் பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு ஆடுகளை குர்பானி கொடுத்த நன்மைகளை அந்த மலக்குமார்கள் பதிவு செய்து வைத்து விடுகின்றார்கள். அதற்கும் பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு கோழியை குர்பானை கொடுத்த நன்மைகளை அந்த மலக்குமார்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு முட்டைகளை குர்பானை கொடுத்த நன்மைகளை அந்த மலக்குமார்கள் பதிவு செய்கின்றார்கள். இமாம் ஹுதுபா ஓதுவதற்காக வேண்டி எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மலக்குமார்கள் தாங்கள் கொண்டு வந்த அந்த பட்டியலை பதிவேடை மடக்கி சுருட்டி வைத்து விடுகின்றார்கள். அவர்கள் நன்மையான விஷயங்களை கேட்பதற்காக அந்த மலக்குமார்கள் அமர்ந்து விடுகின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காண்பித்து, ஜும்மாவிற்கு முன்னாடி வர வேண்டும், அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஒட்டகத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், அவர்கள்தான் நிறைவான நற்கூலியை பெறுகின்றார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே ஒட்டகை மாடு ஆடு போன்ற குர்பானிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கோழி முட்டை என்பதெல்லாம் குர்பானியில் அடங்காதே என்பதாக பார்த்தோம் என்றால், அது மலக்குமார்களுடைய பாஷையில் நன்மைகளை எவ்வளவு தராதரம் என்பதை பிரித்து காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர, ஆடு முட்டை என்பது குர்பானிக்கு கூடாது என்பதையும் உடைய கவனத்திலே வைக்க வேண்டும். நான் ஏழையாக இருக்கின்றேன், ஒட்டகைக்கு பதிலாக நான் முட்டையை அறுத்து குர்பானை கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னோம் என்றால், அந்த குர்பானி கூடாது, அந்த கோழியை அறுத்து குர்பானை கொடுத்தால் அதுவும் கூடாது. இவைகளெல்லாம் தான தர்மங்களை வழங்கினால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை அந்த மலக்குமார்கள் பதிவு செய்கின்றார்கள் என்பதே இதனுடைய நோக்கம் என்பதை நம்முடைய கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அன்றைய தினத்திலே நாம் முற்கூட்டியே பள்ளிவாசலுக்கு செல்வது, அங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கவனமாக கேட்பது, அங்கே அமரும் நேரங்களில் அல்லாஹ்வே திக்ரு செய்வது, அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பை கேட்பது,
வெள்ளிக்கிழமை ஜும்ஆவினுடைய தினத்திலே சலவாத்தை மிகுதமாக எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது போன்ற நற்காரியங்களை செய்து ஜும்ஆவினுடைய முழுமையான நன்மைகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு.